எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனப்பூச்சுடனும் இருக்கணும். வாங்க, நம்ம சிந்தனை பெட்டகத்தில் தடை செய்யப்பட்ட வள்ளி கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம். கார் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிருஷ்ணகிரி பைபாஸை ஏறி புக ஆரம்பிக்குது. இப்போதான் அவளுக்கு மூச்சு விட்ட மாதிரி இருக்குது. அப்பாடா, எப்படியோ பைபாஸ்க்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம்ல? ஆமாம், இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20 to 30 minutes நம்ம அப்பார்ட்மெண்ட்டை ரீச் ஆயிடலாம். திவ்யா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் தயங்குறா. வேணுகோபாலை பார்த்து, ஏங்க சொல்லு திவ்யா, நம்ம ஏன் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும்? அந்த கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷம் அவன் சந்தேகத்தோட திவ்யாவை பார்க்க, அவள் தயக்கத்தோட, இல்லைங்க, நாம் நைட் நேரம், நேரங்காலம் இல்லாமல் நாம் ஏன் குடியிருக்கிற வீட்டுக்கு போகணும்? கம்முனு எங்காவது ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருந்துட்டு நாளைக்கால் நல்லா நீட்டாக குளித்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போனால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். கேட்டவன் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, பைத்தியக்காரி, ஆல்ரெடி எல்லாமே பார்த்து பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன். இல்லைங்க, ஆனால் நான் இப்போ தானே திவ்யா, இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டா? நம்ம எங்கே போய் ஹோட்டலில் தங்கி காலைல எழுந்திரிச்சு சத்தியமாக முடியாது. நம்ம வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு. நாளான்னைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகணும், ஜாயின் பண்ணணும் டியூட்டியில். அதனால் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடலாமே, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இல்லைங்க திவ்யா, அடுத்து ஏதோ சொல்ல வர அவள் முடியாதுன்னு தலையை வேகமாட்டான். ஆனால் அன்னைக்கு வேணுகோபால் எடுத்தது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு கொஞ்ச நாள்லேயே அவன் தெரிஞ்சுக்க தான் போகிறான். வாசலில் போய் நிற்க காரை பார்க்கிங் இடத்துல நிறுத்திக்கிட்டு இறங்கி திவ்யாவோட ரெண்டே ரெண்டு லக்கேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு லிஃப்ட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பெருசாக ஒன்றும் ஃப்ளோர் கிடையாது, ஒரு 3x3 தான். கீழே பார்க்கிங், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர், அடுத்து செகண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே தேர்ட் ஃப்ளோர். ஒவ்வொன்றுலேயுமே 3x3 வீடு தான். எல்லா வீடுகளும் டிஸ்டன்ஸில் இருக்கும். எல்லா வீட்டுக்கு முன்னாடியுமே ஸ்டெப்ஸ் போகும். அது வழியாகவும் கீழே வந்துக்கலாம், லிஃப்ட் இருக்குது. எக்கச்சக்கமான வசதிகள், அதிகமான ஃப்ரீடம். அதனால இந்த அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கிறான். லிஃப்டில் ஏறி செகண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய லாஸ்ட் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் கதவை திறந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே திவ்யாவை ரொம்பவே கவர்ந்துருச்சு. சே, வீடு சூப்பராக இருக்குங்க. உள்ளே என்ட்ரான உடனே நல்ல ஒரு ஹால், அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பெட்ரூம், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம், அந்த பெட்ரூம் ஒட்டி கிச்சன், ஓப்பன் கிச்சன், அதுக்கு முன்னாடி டைனிங் டேபிள் போடக்கூடிய இடம், ரெண்டு பெட்ரூமே அட்டாச்சுடு, நல்ல விலாசமான இடம். ஆல்ரெடி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பக்காவாக இருக்கக்கூடியதை பார்த்து இவ்வளோ நேரம் நடந்த எல்லா விஷயங்களும் மறந்து சலுப்பெல்லாம் போக அவள் நிம்மதியாக இருக்கிறா. நைட்டு படுத்து தூங்கி காலைல லேட்டாக எழுந்திரிச்சு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டுன்னு அன்னைக்கு நாள் முழுக்க நல்லாவே போகுது. அன்னன்னைக்கு நைட்டு, அதாவது அடுத்த நாள் வேணுகோபால் எந்திரிச்சு வேலைக்கு போகணுங்கிற நைட்டு நிம்மதியான தூக்கம் ரெண்டு பேர்த்துக்கும். வேணுகோபால் திங்கக்கிழமைக்கு காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்காக ரெடியாகனான். மணியை பார்த்தா 7 மணி, 9 மணியில் ஆஃபீஸில் இருக்கணும். அப்பார்ட்மெண்ட்லேருந்து 8:30 கிளம்பினோம்னா மட்டும்தான் அவன் ஆஃபீஸ்க்கு 8:55 போக முடியும். மணியை பார்த்தா 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் திவ்யா எந்திரிக்கவே இல்லை. எந்திரிச்சு சமையல் பண்ணி பேக் பண்ணி கொடுத்தா தானே அவன் போக முடியும். உள்ளே போய் குளிச்சுட்டு வந்தவன் 7:30 ஆயும் திவ்யா எந்திரிக்காத பார்த்துட்டு, திவ்யா 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 எழுப்பி எழுப்பி பார்க்க அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறா. எந்திரிமா, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டாச்சு, நான் கிளம்பணும், என்ன பண்ணுற, பிரேக்ஃபாஸ்டாவது பண்ணுறியா, லஞ்ச் கூட நாங்கள் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன். எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறான். இவன் அங்கே போக இங்கே போகன்னு சொல்லிட்டு, சரி அட்லீஸ்ட் காஃபியாவது போட்டு கொடு. எதுவுமே பேசாமல் அமைதியாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறா. பக்கத்தில் வந்து நின்று பார்த்தவன் திவ்யாவோட கண்கள்லாம் அப்படியே கருவழிஞ்சு போய் தடமுடியெல்லாம் அப்படி இப்படின்னு கலைஞ்சு முகமே ரொம்ப சுருங்கி போய் வித்தியாசமாக தெரியுது. சலுப்பாக இருக்க மாட்டிருக்குது, தூங்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் கிளம்ப ஆரம்பிக்கிறான். கரெக்டாக 8:30 திவ்யா பக்கத்தில் வந்து நின்று, திவ்யா நான் கிளம்பிட்டேன்டா, ஆஃபீஸ் போகிறேன், நீ ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ, நான் நைட்டு வரேன், நைட்டு மறக்காமல் டின்னர் பண்ணி வை, அதிகமாக ஹோட்டலில் நான் சாப்பிட மாட்டேன் உனக்கே தெரியும். அவன் ஊ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்ல அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். வேணு கிளம்பின உடனே தன்னுடைய கண்ணை ஒரு முறை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவன் டோர் க்ளோஸ் பண்ணிப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் கண்ணை முடிப்படுத்துக்கிறா திவ்யா. அந்த அன்னைக்கு ஈவினிங், ஈவினிங்கிற விட நைட்டுக்கு பக்கமே ஆயிடுச்சு, ஒரு 7:30 இருக்கும். வேணும் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து காலிங் பில் அமுத்துறான். காலிங் பில் அமுத்தி அமுத்தி பார்க்க அது திறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 5-10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவனும் கொஞ்ச நேரத்துக்கு டென்ஷன் ஆகிட்டே போயிட்டுருக்கான். சலுப்பில் வரவன் என்ன தான் பண்ணுவான், அழுத்தி அழுத்தி பார்க்க கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு வந்து அசால்ட்டாக கதவை திறக்கிறா திவ்யா. ஏய், என்னடி பண்ணிகிட்டு இருந்த,
ரெஸ்ட் ரூம்ல இருந்தேங்க. சாரி. அப்படியா? காலை ரொம்ப அசந்து தூங்கிட்டே இருக்குது, எழுப்புறது கூட தெரியாம. ஆமாங்க, முழிச்சு பார்க்கும்போது நீங்க இல்லை, அதனால தான் விட்டுட்டேன். சரி, அதுக்கப்புறம் கால் பண்ணியிருக்கலாம் இல்லை. சாரிங்க, வீடு எடுத்து வைக்க போக வரேன்னு எனக்கு நேரம் சரியாக போச்சு. என்னுடைய கபோர்டு உங்கள் கபோர்டுன்னு தனித்தனியாக அடுக்கிட்டு இருந்தேன், அதனால தாங்க. சாப்பிட்டியா? ஆ, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நைட்டு டின்னர் சப்பாத்தி பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க. சொல்லிட்டு அவன் டைனிங் டேபிளுக்கு போக அவன் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அன்னைக்கு டின்னரை நல்லா நிம்மதியாக முடிச்சுட்டு தூங்க போகிறாங்க. நடு ராத்திரி நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய வேணுவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் வித்தியாசமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, என்னமோ டொக்கு டொக்குன்னு அடிக்கிற மாதிரி. ஏதோ ஒரு குச்சியோ இல்லை கட்டையோ ஏன் கல்லையோ அவங்க வீட்டு மேலேயோ ஜன்னல் மேலேயோ போட்டால் எப்படி கேட்குமோ அந்த மாதிரி சத்தம். அவனும் 5 நிமிஷமாக அந்த சத்தத்துலேருந்து தூங்கிடலான்னு முடிவு பண்ணி அது முடியாமல் எந்திரிச்சு உட்கார்றான். லைட்டை போடலாமா வேணாமான்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்யாவை பார்க்க அவன் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கா. லைட்டை போட்டோம்னா நிச்சயமாக அவளும் கண்ணு முழிச்சுக்குவான்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வரக்கூடிய இடத்த நோக்கி போகலான்னு தங்களோட பெட்ரூம்லேருந்து எழுந்திரிச்சு ஹாலுக்கு வரான். இப்போது அந்த சத்தம் நல்லாவே கேட்க ஆரம்பிக்குது. அவனும் சுற்றியும் முத்தியும் பார்க்குறான், எங்கிருந்துன்னு சரியாக தெரியல. அப்போதான் ஹாலில் ஒரு ஜன்னல் தெரியுது. அந்த ஜன்னல் வழியாக பார்த்தோம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்பகுதி தெரியும், அதாவது படிக்கட்டு தெரியும். இவனும் அந்த ஜன்னல் பக்கமும் போய் பார்க்க சத்தம் அந்த படிக்கட்டுலேருந்து வர மாதிரி தான் இருக்குது. ஜன்னல் வழியாகவே எட்டி பார்க்குறான். அது கண்ணாடி ஜன்னல் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட வெளியில் என்ன நடக்குதுன்னு நல்லா தெரியும். வெளியிலேருந்து உள்ளே பார்த்தா தான் அதிகமாக தெரியாது. அவனும் தன்னுடைய கண்ணை நல்லா சுருக்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல இருட்டு மட்டும்தான் தெரியுது. படிலைட் அவங்க போடாமல் வந்திருக்காங்க. ஆனால் சத்தம் கண்டிப்பாக அங்கிருந்தா வருதுன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இவன் மெல்ல மெல்ல நகுந்து அந்த ஜன்னலிருந்து வாசக்கதவுக்கு வரான். திறந்து வெளில போய் என்னன்னு பார்த்துட்டோம்னா என்ன, சத்தம் தூங்க விடாமல் பண்ணுது, ஜன்னல் கதவு எல்லாமே சாத்தியமே. இந்த சத்தம் நம்மளுக்கு தூக்கத்தை எழுப்புதுன்னா மற்றவங்களுக்கும் அதே மாதிரி தானே இருக்கும். ஏன் இந்த ஃப்ளோரில் இருக்கிற யாருமே எந்திரிச்சு வரலன்னு சொல்லிட்டு கதவை திறக்கலாம் அப்படின்ட்டு போகும் பொழுது அவனுடைய சத்தம் வேறு பக்கம் இருந்து கேட்குற மாதிரி இருக்குது. பின்னாடி அப்படியே அவனுக்கு பின்னாடி கேட்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு முனகல் சத்தம். அதாவது யாரோ நல்லா அழுது முடித்து கடைசியாக அனுத்துனாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சத்தம். இரவு நேரத்தில் இந்த மாதிரி சத்தங்கள் வழக்கமாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்துது. எங்கிருந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு கிச்சன் பக்கம் போய் பார்க்கணுன்னு தோணுது. மெல்ல நடந்து போய் இருட்டாக இருக்கக்கூடிய கிச்சனில் லைட்டை போடுறான். இப்போ அந்த சத்தம் கேட்கவே இல்லை. லைட்டை ஆஃப் பண்ணோம்னா ஒருவேளை கேட்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு லைட்டை ஆஃப் பண்ணுறான். இப்போவும் அந்த சத்தம் கேட்கவே இல்லை. கிச்சனில் மறுபடியும் லைட்டை ஆன் பண்ணி எல்லா பக்கத்துலேயும் தேடி பார்த்துட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வரான். அவன் அந்த பெட்ரூம், இவங்க தங்கியிருக்கிற பெட்ரூம் இல்லாமல் இன்னொரு பெட்ரூமை கிராஸ் பண்ணும் பொழுது அவனுக்கு அந்த சத்தம் நல்லாவே கேட்குது. ஏதோ ஒரு அனத்தல், அழுது முடித்த உடனே தேம்பற மாதிரியான ஒரு சத்தம். இருந்தாலும் அவனுடைய இன்னொரு காது பக்கம் டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்குது. தலையை திருப்பி வலது பக்கமாக பார்க்க வாசக்கதவுக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு, அங்கிருந்து வரக்கூடிய சத்தம் நின்றது. ஆனால் இடது பக்க காதில் அவனுக்கு இன்னும் அந்த அனத்தல் சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. மெல்ல அந்த ஹாலில் இருக்கக்கூடிய லைட்டை போடுறான். ஹாலில் சுற்றி முத்தியும் பார்க்குறான். இவ்வளோ நேரம் சின்ன லைட்டிலிருந்து வெளிச்சம் இப்போ பெருசாக இருக்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்குது. இருந்தாலும் அவன் மெல்ல அந்த ரூம்குள்ளே போகிறான். இருட்டாக இருக்கிற ரூமு, அனத்தல் சத்தம் இன்னுமே நல்லா கேட்குது. லைட்டை ஆன் பண்ணல பார்க்கலான்னு லைட்டை ஆன் பண்ணி பார்க்க முதல்ல ஆன் ஆகலை. மறுபடியும் எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண இப்போ ஆன் ஆகுது. அந்த சத்தம் அப்படியே நின்றுது. முழுக்க செக் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் தேடி பார்த்துட்டு மெல்ல அந்த ரூம்லேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறான். லைட் ஆஃப் பண்ணி கதவை சத்த மறுபடியும் முனகல் சத்தம் ஒரு பக்கம், டொக்கு டொக்குன்னு கேட்கக்கூடிய ஒரு சத்தம் இன்னொரு பக்கம். மனசுக்குள்ளே படபடப்பு அதிகமாக ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணான்னு சொல்லிட்டு அவன் வேகமாக தன்னுடைய பெட்ரூமை நோக்கி போக அந்த சத்தம் ரொம்பவே பக்கத்தில் கேட்குது. ஒருவேளை பெட்ரூம்க்குலேருந்து கேட்குமோ, திவ்யா தான் ஒருவேளை அம்மா அப்பா நினச்சி அழுதுட்டுருப்பாளோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பெட்ரூம் கதவை சாத்திட்டு பார்க்க அங்கே ரொம்ப சாந்தமாக தூங்கிட்டுருக்கிறா திவ்யா. ஆனால் இப்போ அவனுக்கு எந்த சத்தமுமே கேட்கல. சரி, போய் படுக்கலான்னு சொல்லிட்டு தான் பெட்டுக்கு போய் படுக்கிறான். கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் இருந்தவனுக்கு மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது. இப்போது அவன் தலைக்கு பின்னாடி அப்படியே கேட்குது. பெட்ரூமில் ஒரு ஜன்னல், அந்த ஜன்னல்லேருந்து தான் சத்தம் வருதோன்னு சொல்லிட்டு மெல்ல எந்திரிச்சு அந்த ஜன்னல் வழியாக போய் எட்டி பார்க்குறான்.
அங்கே பின்னாடி இருந்தால் சத்தம். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி பகுதி வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட், வேறு ஒரு பில்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி மட்டும்தான் கேப் இருக்கும். கார் நிறுத்துறது, வண்டி நிறுத்துறதுக்கெலாம் இடம் விட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கிறாங்க. அது வழியாக அவன் பார்க்குறான். அவனுடைய கண்ணுக்கு எதுவுமே எட்டல. ஆனால் இருட்டில் பார்க்கறதுக்கு எல்லாமே வித்தியாசமாக கூட அவனுக்கு தெரியுது. சத்தம் நிஜமாலுமே வெளியிலிருந்தா வருதா? ஜன்னல் கதவெல்லாம் சாத்தினதுக்கப்புறம் இப்படி ஒரு சத்தம் வருதே. ஒருவேளை ஜன்னலை திறந்தோம்னா சத்தம் அதிகமாக கேட்கும். அப்போ கண்டிப்பாக வெளியிலிருந்தா வருதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். சத்தம் நல்லாவே கேட்குது. ஆனால் முனகல் சத்தம் இல்லவே இல்லை. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்பிகளுக்கு நடுவில் கையை விட்டு கதவை திறந்து அவன் எட்டி பார்த்துட்ருக்கிற அதே நேரம் எங்கிருந்தோ புகை ஒன்று அந்த ஜன்னல் பக்கமாக வருது. மெல்ல மெல்லமாக வந்த புகை கொஞ்சம் அதிகமாகவே வர ஆரம்பிக்குது. யாராக இருக்கும்? நம்ம பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க யாராவது இன்னார்த்திக்கு? சே, சிகரெட்னால சிகரெட் ஸ்மெல் வருமே, என்ன வெறு புகை மட்டும் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதே அந்த புகை நல்லா அவனுடைய மூக்குக்குள்ளே போயிட்டு இருமல் வர ஆரம்பிக்குது. தன்னையும் மீறி தன்னால் தாங்க முடியாத அளவுக்கு இரும்ப ஆரம்பிக்கிறான். அவனுடைய இருமல் சத்தம் நல்லா கேட்க ஆரம்பிக்குது. நல்லா வேகமாக இரும்புற சத்தத்தை கேட்டு வெடுக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றா திவ்யா. எங்க என்னாச்சு என்னாச்சுங்க? பெட்லேருந்து எந்திரிச்சவ ஜன்னல் பக்கமாக நின்றுட்டு இருக்கக்கூடிய வேணுவை பார்த்து பக்கத்தில் வந்து நெஞ்சை தடவி விடுறா. என்னங்க ஆச்சு என்னாச்சு? டேபிள் இருக்கக்கூடிய தண்ணியை கொடுக்க அதை வாங்கி குடிக்கிறான். ஆனால் இன்னும் இரும்பல் நிற்கலை. முகம் கண் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா வீங் கண்ணீர் தண்ணியாக வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் முதுகுத்தட்டை தலையை தட்டுன்ட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறா திவ்யா. என்னங்க ஆச்சு? ஏன் ஒன்றும் இல்லை திவ்யா, ஒன்றும் இல்லை. என்னங்க பண்ணிட்டுருக்கு இன்னார்த்திக்கு? மணியை பாருங்க. மணியை பார்க்க மணி கரெக்டாக 2:17 இருக்கு. என்ன பண்ணீங்க? ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சேன், அதில் ஏதோ ஒரு புகை மாதிரி வந்துச்சு, அதுதான் இப்படி ஆயிடுச்சு. புகை மாதிரியா? எங்கே? அவள் வேகமாக போய் ஜன்னல் பக்கம் பார்க்க அங்கே அப்படி எதுவுமே இல்லை. சத்தமும் வரல, புகையும் வரல. வந்துச்சு திவ்யா? வரலங்க. ஏங்க நீங்கள் ஏதோ கனவு கண்டிருப்பீங்களாட்ருக்கு. அந்த ஜன்னலை வேகமாக சாத்திட்டு வந்த பெட்டில் உட்கார்றா. என்னங்க என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை திவ்யா, நான் நல்லா தான் இருக்கேன், நீ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இல்லைங்க, என்ன நடந்துச்சுனே தெரியாமல் நான் என்ன பண்ண முடியும்? எதுக்கு இரும்பு நீங்க? உடம்பு நல்லா தானே இருக்க? ஏய், நான் நார்மலாக இருக்கேன், நீ டிப்ரெஸ் ஆகாத. டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா நீ டென்ஷன் ஆகக்கூடாது. நமக்கு அதானே ரொம்ப முக்கியம். நீ நிம்மதியாக இருக்கணும், உனக்கு டிப்ரெஷன் ஆகக்கூடாது, நீ எந்த ப்ரெஷரான சூழ்நிலையில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்திருக்கேன். நாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கேன், அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அங்கே போனோம்னா நமக்கு நல்லது நடக்கும். ரெடியாரு, இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நான் லீவ் போட்டிருக்கேன், நாம் ரெண்டு பேர் போகணும். சரிங்க திவ்யா, என்ன நடந்தாலும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம குழந்தையாக தான் இருக்கணும். நாம் சீக்கிரமாக இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே இதே பெட்டில் நம்ம குட்டி பாப்பா கூட சந்தோஷமாக இருக்கணும். சரிங்க. சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க அந்த சத்தம் என்னமோ அவனுக்கு மட்டும் கேட்குது. இதை திவ்யா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? ஒருவேளை அவளுக்கு சத்தம் கேட்டுச்சுன்னா நிச்சயமாக அவ என்கிட்ட சொல்லியிருந்திருப்பாளே. ஆமாங்க, நீ சொன்ன மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுன்னு. அவள் எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்குறா. அவனுக்கு என்ன பண்ணுறானே தெரில. மெல்ல கேட்டு பார்ப்போமா நினைக்கிறவன் திவ்யாவோட முகத்தை பார்க்க அவள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. சத்தம் என்னங்க சத்தம்? ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே அவன் இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு அமைதியாயிடுறான். திவ்யாவை படுக்க சொல்லிட்டு அவனும் படுக்கிறான். இருந்தாலும் அவனுடைய காதுக்கு இப்போ கேட்குற சத்தம் யாரோ நல்லா அணத்தி அணத்தி முனகி அழுகிற மாதிரியுமே, அழுது முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக எப்படி மூச்சு வாங்குவாங்களோ அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே எந்திரிச்சு போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தவன் கண்ணை இறுக்க மூடி அப்படியே படுத்துக்கிறான். எப்படி தூங்கினான்னு தெரில, அப்படியே தூங்கிட்டான் வேணும். அடுத்த நாள் காலைல அதே மாதிரி 7 மணிக்கு எந்திரிச்சு ரெடியாகிறதுக்காக பாத்ரூம்குள்ளே போக படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய திவ்யா பார்க்க கொஞ்சமே அவனுக்கு கோபம் வந்துச்சு. டெய்லி இப்படிதானா? என்ன பண்ணுறது? ஒரு நாள்னா பரவாயில்ல, டெய்லினா என்ன பண்ணுறது? அப்படி ஒன்றும் நைட்டு எந்த வேலையுமே கிடையாது, நேரமாகவும் தூங்கியாச்சுன்னு நினச்சிக்கிட்டே குளிச்சுட்டு வெளியில் வந்து திவ்யாவை எழுப்புறான். திவ்யா திவ்யா, எந்திரி, பிரேக்ஃபாஸ்ட் பண்ண, லன்ச் பண்ண, என்ன பண்ணிகிட்ருக்க? அவள் எதுவுமே பேசாமல் அப்படியே ஆழ்ந்து தூங்கிட்டுருக்கிறா. திவ்யா, நான் உனக்கு சொல்கிறது காது கேட்குதா? பிரேக்ஃபாஸ்ட் வேணும், அட்லீஸ்ட் காஃபியாவது போட்டு கொடு. அவது மேலே கத்தி கத்தி பார்த்து அப்படியே ரெடி ஆகிட்ருக்க 8:30 ஆகிடுது. 8:30 திவ்யா பக்கத்தில் வந்து உட்காந்தவன் தொட்டு பார்க்க அவளுக்கு உடம்பு நல்லாவே இருந்துச்சு. திவ்யா எந்திரிம்மா, அவள் ஒரு முனகளோட இல்லைங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறா. இங்கே பாரு, என்ன? எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும், லன்ச் வேணும், அட்லீஸ்ட் காஃபியாவது வேணும், எந்திரி.
ப்ளீஸ் என்னை விடுங்க சொல்லிட்டு அவ திரும்பி படுத்து நல்லா தூங்கிடுறா. மணியை பார்க்க மணி 8:20 மேலே ஆகவே அவன் எந்திரிச்சு தன்னோட பேக் எடுத்துக்கிட்டு கோபமாக டோரை சாத்திட்டு போயிடுறான். வேணு வெளியில் போனதுக்கப்புறமா திவ்யா ஒரே ஒரு முறை கண்ணை திறந்து பார்த்துட்டு மறுபடியும் கண்ணை மூடி படுத்துக்கிறா.